ஹலோ, வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி சமோசா சாட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இது பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்து தாளிச்சுக்கிடலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கிடலாம். ரெண்டு தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. ஒன்றரை ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு லேசாக வதக்கி விட்டுருங்க. இப்போ ஒரு கப்பு கொண்டக்கடலையை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன், இதையும் இதில் சேர்த்துக்கலாம். கடலையை லைட்டாக மசிச்சு விட்டுருங்க. தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போ செஞ்சு முடிச்சிட்டோம். இது வந்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் மீடியமாக வச்சுக்கோங்க. அந்த ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு சர்விங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மசாலாவை கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இதுக்கு ஒரு சமோசா எடுத்திருக்கேன். ஒரு பிளேட்டுக்கு ஒரு சமோசா எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்ன பீஸாக பிச்சு போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் மசாலா ஊற்றிக்கோங்க. மேலேயே கொஞ்சம் க்ரீன் சட்னியும் ரெட் சட்னியும் ஊற்றி அதில் கொஞ்சம் மேலே தயிர் ஊற்றிடுவாங்க. அதுக்கு பேர் தஹி சாட், அதுவும் வேறு டேஸ்ட்டில் இருக்கும். பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை மேலே அப்படியே தூவி விட்டுருங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தலையையும் பொடி பொடியாக கட் பண்ணி அப்படியே மேலே தூவி விட்டுருங்க. கொஞ்சம் சாட் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா தூவிக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் ஓமப்பொடியை அப்படியே மேலே தூவி விட்டுருங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், அந்த லிங்க்கு கீழே கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இதையே பேஸாக வச்சு இதிலேயே ரெண்டு மூணு வெரைட்டி பண்ணலாங்க. இதை நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.